வெல்கம் டு மணி டாக்கீஸ். ஜெயிலர் இது நெல்சன் இயக்கத்தில் வந்த ஒரு நாலாவது திருக்குறள். ஃபஸ்ட்டு படம் வந்து கோலம்பாவோ பொய்களை, ரெண்டாவது படம் வந்து டாக்டர், மூணாவது படம் வந்து பீஸ்ட், நாலாவது படம் ஜெயிலர். ஃபஸ்ட்டு ரெண்டு படம் வந்துட்டு ஒரு டைரக்டர் படமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து நல்லா பேர் வாங்கின ஒரு டைரக்டர், அந்த பேர் பெரிய ஹீரோ விஜயும் ரஜினியை வச்சு பண்ணதில் வந்துட்டு அந்த ரெண்டு படங்கள் சம்பாதிச்ச பேர் அதை சம்பாதிச்சாராங்கன்னா இல்லைங்கன்னு தான் சொல்ல முடியும். என்னென்னா வந்து ரஜினிக்கு, ரஜினி சாருக்கு வந்து ஒரு படம் பண்ணுறது வந்துட்டு ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அது முன்னாடி வந்த கதையோட சாயல் இருக்கக்கூடாது, அவருடைய ஏஜை கணக்கு பண்ணணும், அவருக்கு இப்போ 72 வயசாகுது, அவருடைய இமேஜ், ரஜினியோட ரசிகர்கள் இதெல்லாம் பார்த்து தான் வந்து கதை பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்காம பண்ண சந்திரமுகி திரைப்படம் நல்லா ஓடுச்சுங்கிறத மறந்துடுறாங்க. இப்போ வந்து இந்த கதையோட சும்மா லைன் மட்டும் சொல்கிறது, முத்துவேல் பாண்டி இது வந்து ரஜினி சாருடைய கேரக்டர் நேம். இவர் வந்து முன்னாள் சிறை அதிகாரியாக இருக்கார், ஒரு சிம்ம சொப்பன மாதிரி வந்து தேகான் ஜெயிலில் வந்து வேலை பார்த்த ஒரு அதிகாரி அவர். இப்போ ரிட்டையர்ட் ஆகி இருக்கார். அவருடைய மகன் வந்து வசந்த் ரவி, அவர் வந்து சிலை கடத்தல் தடுப்பு அதிகாரியும் இருக்கார். அவர் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். இவருக்கு வந்து பேர் ரஜினி சாருக்கு பேர, அவருடைய மனைவி வந்து ரம்யா கிருஷ்ணன், மருமகள், இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக வாழ்கிற ஒரு குடும்பம். இப்போ வந்து அவருடைய பையன் வந்து ஒரு சிலை கடத்தல் கும்பலாக வந்து ரொம்ப தீவிரமாக தேட போகிறதுனால அவரை வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஹெட்டை பிடிச்சிடறாப்புல, அதோடைய ரியாக்ஷனில் வந்துட்டு இவரை வந்து கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அப்போ வந்து தன் மகனை தேடி வந்து தன் தந்தை வந்து ரஜினி வந்து தேடி போகிறார் தான் அந்த கதையோட லைன். இது வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு நல்ல ஒரு லைன் தான். இவர் டைரக்டர் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வந்து இந்த சிலை கடத்தல் விஷயமும் வந்துட்டு பெரிய இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க் இது, இவர் வந்து அந்த கணத்தில் இறங்கி அந்த ஸ்கிரிப்டில் கொண்டு வந்தனால இது நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக போயிருக்கும். இவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்த போலீஸ் ஆஃபீஸரே வந்து கொன்மணிங்கிற அதிகாரியெல்லாம் வந்துட்டு வச்சு அந்த நெட்ஒர்க் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கதை பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி படங்கள் கதையெல்லாம் நிறைய எழுதின ராஜேஷ் குமாரையும் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்டு வந்து பண்ணியிருந்தேன். ஒரு அற்புதமான ஒரு ஆக்ஷன் படம் வந்து கிடச்சிருக்கோம். ஏன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர், உண்மையான போலீஸ் ஆஃபீஸர்லாம் வருவாங்களாக கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ரஜினி மாதிரி ஒரு சொல்வாக்கான ஒரு நடிகை நடிக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த ஹெல்ப்பு வந்து கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற டைரக்டர் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, எல்லாமே தாந்தாக பண்ணணுங்கிறதுனால தான் இங்கே பிரச்சனையாக உருவாகுது. இப்படி வந்து நான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக வந்திருக்கோம். உங்களுக்கு சீரியஸாகவே அந்த கதையை கொண்டு போயிருக்கேன். எத்தனையோ படம் ஒன்லி சீரியஸாகவே கொண்டு போய் நிறையா படம் ஜெயிச்சிருக்கு. சமீபத்தில் வந்த ஃபோர் தொழில், அதுக்கு முன்னாடி வந்து ராட்சசனு, இதெல்லாம் வந்துட்டு அதில் என்ன காமெடி இருக்குது, அதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்டில் வந்துட்டு ரஜினி படம் வந்து காமெடியில் தான் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு தவறான ஒரு முறை. ஒரு படத்துக்கு கதையை வந்து சுவாரஸ்யம் இருந்தால் ஜனங்கள் வந்து எதையுமே தேட மாட்டாங்க. அவங்கள வந்து கட்டி போடுற மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது. அவ்வளோதான் வந்து உங்களுக்கு எனக்கு அந்த காமெடி வேணும். காமெடி வந்து கொஞ்சம் காமெடி வந்து ஒரு யோகிப்பாக இருந்தும் நமக்கு வந்து எந்த சீனில் வந்து நமக்கு வந்து சிரிக்க வர மாதிரி ஒன்றும் கிடையாது, எரிச்சல் தான் வருது உங்களுக்கு. அதேமாதிரி வந்துட்டு மோகன்லால் வந்து நடிச்சிருக்காரு, சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு, இதை வந்து ஜாக்கி சராப் நடிச்சிருக்காரு. இவங்களும் வந்து கதைக்கு வந்து எந்த பலத்தையும் வந்து கொண்டு வரவே கிடையாது உங்களுக்கு. அதேமாதிரி வில்லன் கேரக்டர் வந்துட்டு ஒரு பெரிய நடிகரை வந்து வில்லனை போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த நடிகர் விநாயகம்ங்கிற நடிகர் வந்து நல்லா நடிச்சிருந்தாலும் அவர் வந்து சின்ன சின்ன கேரக்டர் மலையாளத்தில் பண்ணவர் தான் உங்களுக்கு. அது வந்து ஒரு இருந்தாலும் காமெடியானா வில்லனா இங்கே தெரியாத அளவுக்கு அந்த அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. எந்த அளவு வந்து அந்த படத்தை வந்து காப்பாற்றுற மாதிரி அந்த கேரக்டரும் கிடையாது. அதேமாதிரி இந்த படத்தில் ஒரே நல்ல ரசிக்கும்படியாக இருந்தது தமிழனுடைய டான்ஸு, அந்த சாங் அவனை தான் உங்களுக்கு. மற்றபடி வந்துட்டு ஒரு எதுவுமே கிடையாது. அது ரஜினி சாருடைய ஸ்பெஷல்னு கதை கேட்குற வரைக்கும் தான் அவருடைய இதை தவிர கதை கேட்டு முடிவு பண்ணிட்டாங்க. டைரக்டர்கிட்ட வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டார், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் வந்து அந்த காவாளங்க சாங்கில் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணியிருப்பார் அவர்.
தமன் தமன்னா கூட காம்பினேஷன் ஷாட்டில் வந்து ஒரு ஷாட் ஒரு ரெண்டு ஷாட்டு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வர அந்த ஹீரோஸ் வந்தார் எல்லாத்துக்கும் பின்னாடி பேக் பின்னாடி போய் ரஜினியை வந்துட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டு கூட ஆட வச்சுருப்பாங்க. அதை வந்து எந்த பெரிய நடிகர்கள் அதெல்லாம் சம்மதிக்கவே மாட்டாங்க. இது டைரக்டருடைய நடிகருங்கிற வந்து சொன்ன நடிகருங்க ரஜினிங்கிறது அது உதாரணம் ஷாட்டு. அப்படிம்போது முழுக்க முழுக்க வந்துட்டு வெற்றி ஆனாலும் தோல்வி அடைஞ்சாலும் டைரக்டர் தான் அந்த பொறுப்பு ஏற்றுக்கணும். இப்போ முதல் வந்து ரஜினி வந்து சந்திரமுகி மாதிரி வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம் தான். ஆனால் ரஜினி இருந்து ஜெயிக்கலையா உங்களை பேர். அதனால் இவ்வளோ தவறான ஒரு கண்ணோட்டத்தில் வந்துட்டு ரஜினி ஃபேன்ஸு அதெல்லாம் என்ன சொல்லிட்டு படம் பண்ணுறது வந்துட்டு இனிமேலாம் ஈடுபடவே ஈடுபடாது உங்களை பேர். கதை வந்துட்டு ஒரு நல்ல கதை பண்ணி ரஜினிக்கு வந்து அடுத்த படம் போது நல்லபடியாக வேணும்னு சொல்லிட்டு இதை நான் எதிர்பார்க்குறேன். ஓகே தேங்க்யூ மிஸ்டர் அடுத்த பெரிய தேங்க்யூ.